சத்யராஜ் சார் வந்து 25 வருஷம் இருக்கும்போது என்னையும் நான் நினைச்சு பார்க்குறேன். நானும் அவரும் நடிக்க வந்து 25 வருஷம் ஆயிடுச்சு. பழசை வந்து நான் சில நேரங்களில் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைப்பேன். சட்டமேன் கையில் அவர் நடிச்சிருந்தாலும் அவர் அப்போ பைக்கில் எல்லா இடத்துலையுமே சான்ஸ் கேட்டு போவார். நானும் ஒரு பைக் எடுத்து சான்ஸ் கேட்டு எல்லா படத்தையும் எல்லா கம்பெனிக்கு ஏறி இறங்குவோம். இப்போ பாண்டி பஜாரில் மகாலிங்க மெஸ்ஸுன்னு ஒரு மெஸ் இருக்கும், அங்கே டெய்லி மத்தியானம் ஒரு 1:30 to 2:30 நானும் அவரும் சாப்பிடுவோம். அவர் ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிடுவார், நான் ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிடுவேன். சும்மா பார்த்தோன்னே ஒரு சிரிப்பு சிரிப்பார், அவ்வளோதான். ஆனால் நாங்கள் ஏறி இறங்கி படி ஏறி இறங்காத கம்பெனிகளே கிடையாது. சத்யராஜ் சாரும் நாங்களும் சினிமானா என்ன, சினிமாவை நாங்கள் எப்படி நேசிக்கணும், சினிமாவில் இருக்கவங்க நாங்கள் எப்படியெல்லாம் பழகணும், எப்படியெல்லாம் கைகட்டி நிற்கணும், எப்படியெல்லாம் கூணி குறுகி நிற்கணுங்கிறதெல்லாம் அந்த நேரத்தில் நாங்கள் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம். ஒவ்வொரு கம்பெனிக்கும் படியேறி போய் எங்களுடைய ஆல்பங்களை காட்டி சான்ஸ் கொடுங்க சான்ஸ் கொடுங்க அப்படிலாம் சொல்லி எவ்வளவோ போராட்டத்தில் போராடி இன்னைக்கு சத்யராஜ் சார் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா அவருடைய உழைப்பு தான் அதற்கு ஒரு காரணம். அதோடு அவருடைய சில நேரங்கள் நான் பழசுகள்லாம் கொஞ்ச நேரம் உங்களோட நினச்சி பார்க்கணும்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாளை உனது நாள் அப்படிங்கிற ஒரு படம் நாகர்கோவில் இப்போ நாங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ சத்யராஜ் அப்போ தான் நடித்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ என்கிட்ட சொன்னார், சார் உங்களுக்கு உங்களை வச்சு நான் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணணும், உங்களுக்குன்னு ஒரு நான் கதை எழுதணும் அப்படிலாம் சொன்னார். சரி சார், நீங்கள் எப்போனாலும் அந்த கதையை சொல்லுங்கள், நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டுருந்தேன். அதுக்கப்புறம் 100வது நாள் படத்தில் என் கூட நடிக்கும் பொழுது அந்த 100வது நாள் படத்தில் வந்து நல்லா மொட்டை அடித்து புதுவிதமான ஒரு இதோ வேஷத்தோடு அவர் வந்து பண்ணும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ வாகனி ஸ்டுடியோவில் ஷூட்டிங்கு ராத்திரி காய்ச்சி மழை பெய்கிற மாதிரி ஒரு கொலை செய்கிற மாதிரி ஒரு சீன் எடுக்கும் பொழுது நானும் அப்போ போயிருந்தேன். என்ன அப்பா சத்யராஜ் சார் சொன்னார், இல்லை சார் நான் கதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரெடி பண்ணணும், உங்களை டைரக்ஷன் பண்ணணும், அது நான் தான் டைரக்ஷன் பண்ணணும்னார். அப்போ வந்து சத்யராஜ் சாருக்கு வந்து டைரக்ஷன் பண்ணணுங்கிற மோகமும் வெறியும் அதிகமாக இருந்தது. 100வது நாள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச உடனே அந்த 100வது நாள் படத்தில் நானும் நடிச்சிருந்தேன், மோகனுக்கு நடிச்சிருந்தா கூட மோகனுக்கோ எனக்கோ மிகப்பெரிய பேர் இல்லை, அதில் சத்யராஜ் சாருக்கு தான் மிகப்பெரிய பேர். அவர் வந்தார்னாலே தியேட்டரே கை தட்டு அந்த மொட்டையோடையும் கூலிங் கிளாஸ் கேனகோடையும் போய் பார்த்தா அந்த அளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது அந்த படம். எங்களுக்குள்ள வந்து போட்டிகள் இருந்தது அப்போ சினிமாவில், ஆனால் போராமைகள் இல்லாமல் இருந்தது. போட்டி எப்படி போட்டினா, எனக்கு ஒரு படம் ஓடிச்சுன்னா இவருடைய நண்பர் ராமநாதன் இருக்கார், என்னுடைய நண்பர் அப்புறம் இப்ராஹிம் ராவத் இருந்தார், இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி, நான் படம் எடுக்கிறது பெருசா நீ படம் எடுக்கிறது பெருசான்னு அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டி. ஸோ எங்களுக்குள்ளே இன்றைக்கும் நாங்கள் இன்றைக்கி 25 வருஷமாகி இன்றைக்கும் சத்யராஜ் சார் சினிமாவில் இருக்கானா, அவர் யாரையும் தன்னை விரோதியாக நினச்சதே இல்லை, எல்லாரையுமே அவர் நண்பராக நினச்சிருக்கார். தன்னுடைய வளர்ச்சியை வந்து அவர் வந்து ஒரு போராமை எடுத்துக்கிறாமல் போட்டியாக நினச்சதுனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கார். அவர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரோ அந்த அளவுக்கு அவருடைய நல்ல மனதும் வளர்ந்துருக்கு. இன்னொன்று பார்த்துங்க, ஒரு நல்ல மனிதனுக்கு நல்ல நேரங்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் இன்றைக்கும் கதாநாயகன் இருக்கும்போது அவர் பையன் கதாநாயகன் நடிக்கிறாருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நாளைக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒருபடி கூட சொல்லலாம் சத்யராஜை பற்றி. அவர் பையனுக்கு இன்னும் கூட இவரே கொஞ்சம் எதிர்பார்க்கலாம், மார்க்கெட்டை அவர் பையன் இவர் மார்க்கெட்டை பிடிப்பாராங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா இன்னமும் சுறுசுறுப்பாக ஒரு கரலாக்கட்டை எடுத்து சுற்றிக்கிட்டு சட்டையை கழட்டிட்டு இன்னும் ஆச்சானுபாகுவா ரொம்ப நல்லா இருப்பார். இப்போ எங்களுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் கஷ்டப்பட்டு சினிமாவில் வந்ததில்லை. நானும் சத்யராஜ் சாரோட தான் படிப்படியாக ஏறி ஏறி கெஞ்சி கெஞ்சி ஆல்பம் காட்டி எங்களுக்கு வந்து எங்களை சான்ஸ் கொடுங்க, ஹே பராசக்தி மாதிரி நடிச்சு காட்டு, வீரபவனுடைய கட்டபவன் மாதிரி வசனம் பேசலாம்னு சொல்லி நாங்களும் நின்று வசனம் பேசி அது பேசி அதுலேயும் சத்யராஜ் சாருக்கு எல்லா வசனமும் மனப்பாடம், நானாவது அறகுறை அவருக்கு அத்துப்பிடி எல்லா படத்தோட வசனமும் அவ்வளோ அவரை பேசி இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துக்கு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறோம்னா அதற்கு காரணம் சத்யராஜரோட உழைப்பு. அதுவும் இல்லாமல் இந்த விழா அவர் பிறந்த ஊரில் இதே கோவை மாவட்டத்தில் நடக்கிறதுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு. அவர் அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்னா மாதவம்பட்டி சிவகுமார். இன்றைக்கி அந்த நன்றி அவர் நினச்சி பார்த்தா இருப்பாருங்க, என் கே விஸ்வநாதன், மாதவம்பட்டி சிவகுமார், திருப்பூர் மணியன்னு சிவகுமார்னு இவ்வளோ பேரும் அவருக்காக அன்னைக்கு எடுத்துக்கிட்ட முயற்சி அவர் இன்றைக்கி நன்றி பேர் கூட சொன்னதை நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி இந்த விழாவை மிக சிறப்பாக
தன்னுடைய இவர்கிட்ட உதவியாளர் இருந்த மேனேஜர் ராமநாதன் சார் அவர்கள் இதை ஒரு பிடிவாதம் எடுத்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி, ரொம்ப பாராட்டுக்குரிய முயற்சி. இன்னைக்கும் இல்லை, இன்னும் நான் பெருமைக்கு சொல்லலை, இன்னும் 15 வருஷம் 20 வருஷம்னாலும் சத்யராஜ் மிகப்பெரிய ஒரு புரட்சி தமிழனாக நல்ல கதாநாயகர்தான் இருப்பார். இன்னும் மென்மேலும் அவர் வளர உங்கள் சார்பாகவும் என்னுடைய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை கூறிக்கொண்டு, வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் இங்கே சத்யராஜ் விழாவுக்கு போகிறோம், அதனால் ஏதாவது பேசுறதுக்கு ஒத்திகையெல்லாம் பார்த்துக்கிட்டு வரணுங்கிற ஏற்பாடுகள் இல்லாமல் வந்திருக்கேன். ஏன்னா வழக்கமாக ரொம்ப ஒத்திகை பார்க்கறது, இப்போ டயலாக்லாம் வேற ஒருத்தர் எழுதி கொடுத்தது, அதை பேசும்போது அது ஒரு பொய்யான விஷயம் கூட, அதுக்கு ஒத்திகை வேணும். நான் சத்யராஜை பற்றி இங்கே சொல்ல வர்றது சொல்ல வந்திருக்கிறது பூரா நேச்சம், அதனால் அதுக்கு ஒத்திகை தேவையில்லை. சத்யராஜ் எனக்கும் இனி வரப்போகும் நடிகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை தரக்கூடிய மனிதர். நமக்கு இப்படி சோர்வாக இருக்கும்போது யோசித்து பார்த்தோன்னா சத்யராஜுடைய ஒரு மனப்பாங்கை யோசித்து பார்த்தோமே ஆனால் நமக்கு சந்தோஷம் ஏற்படும். மொத்தத்தில் சத்யராஜ சிம்பிளா எல்லாருக்கும் புரிகிற பாஷையில் சொன்னா, நல்ல மனிதர். இந்த உலகத்தில் 20வது நூற்றாண்டில் இப்படி நல்ல மனிதராக இருப்பது கஷ்டம். அவரை பத்தி சொல்லும்போது அவர் நாத்தியம் பேசுவாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு சித்தர், ஆனால் அவர் சித்தர் பாடலே படித்ததில்லை. இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன் பக்கத்தில் உட்காந்து, சித்தர் பாடல் படிச்சிருக்கீங்களான்னு. இல்லைங்க, படிக்கணும்னார். ஒரு நேச்சுரல் சித்தர் அண்ட் நேச்சுரல் ஆக்டர் அவர். நான் அவருடைய நடிப்பை எவ்வளவு ரசித்திருந்தால், நான் நல்ல ஒரு நல்ல மார்க்கெட்டு போயிட்டு இருக்கும்போது என் கம்பெனியில் அவரை வந்து கதாநாயகனாக போட்டு படம் எடுத்திருப்பேன். எவ்வளோ பெரிய ரசிகனாக இருக்க வேண்டும் நான். நல்ல மனிதர்களின் ரசிகன் தான், நல்ல நடிகரின் ரசிகன் தான், அது யாராக இருந்தாலும். முக்கியமாக பழக்கத்தின் மூலம் நல்ல நண்பர்களானோம். இன்று நான் இங்கே வந்திருப்பது ஒரு நண்பரை பாராட்ட. அதுக்கு நான் கொஞ்சம் டேட்டு ப்ராப்ளம் அதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் இங்கே நான் வந்துட்டேன். காரணம், இது எனக்கு எடுக்கும் விழா மாதிரியே எனக்கு தோணுது. அவருக்கு அந்த உழைப்புக்கு எனது வணக்கங்கள். 25 வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு, நான் பிறந்த ஊரான கோயம்புத்தூர்லேயே இப்படி ஒரு மிகப்பெரிய விழா எடுத்த என்னுடைய நண்பர் ராமநாதன் அவர்களுக்கும், சிவஸ்ரீ பிக்சர்ஸ் சீனு அவர்களுக்கும், ராஜ் டிவிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.